இந்த காலத்துலேயும் 30 லட்சம் மக்களை வந்து நாம் தமிழக கட்சி எடுத்து 30 லட்சம் மக்கள் நம்பிக்கை கொண்டு வாக்கு செஞ்சுருக்காங்கன்னா இது பெரிய மாற்றமாக பார்க்குறோம். இந்த வாக்குகளை அப்பழுக்கற்ற ஒரு புனிதமான மகத்தான வாக்களை தான் நாங்கள் பார்க்குறோம். இந்த தேர்தலில் வந்து வெற்றி பெற வைக்கலங்கிறது வருத்தம் தான், ஆனால் வருங்காலத்தில் அதை மாற்றி நாங்கள் படைப்போம் நினைக்கிறோம். 30 லட்சம் மக்கள் நாம் தமிழக கட்சிக்கு வாக்கு செலுத்தினது பெரிய நம்பிக்கை தருது. அதுக்கு திமுகவும் அதிமுக துணை போய் மக்களுக்கு துரோகம் பண்ணுது. அங்கே தூத்துக்குடி தான் 14 பேர் சுட்டு கொண்டாங்க. கொலை செய்யப்பட்ட தங்கச்சி ஸ்னோலினோட அம்மா அவங்க சொல்கிறாங்க துரோகம் செஞ்சுட்டாங்க. அதே போல் மதுபான கடையை மூடும் சொல்லி 2016 பேசினாங்க, ஆனால் இன்றைக்கி அதை கொடுத்து வாய் திறக்கவே இல்லை. மக்களை தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் போதும், கடந்த காலத்தில் நீங்கள் செஞ்ச கொடுமைகளை மறுபடியும் செய்யாமல் இருந்தால் போதும், பெரிய நல்லாட்சி கொடுத்துவாருன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் காலப்போக்கில் திமுகவோட உண்மையான முகம் வெளிப்படும், கட்டாயம் பாஜகவோட இணக்கமாக போவாங்க. இந்த மதுபான கடை டாஸ்மாக் பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு யாருமே மனு தரலையா டாஸ்மாக் பிரச்சனைன்னு சொல்லிட்டு? அதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமா? அவரோட அனுமதி இல்லாமல் அலுவலகத்தில் போய் கேள்வி வைக்க முடியுமா? அதெல்லாம் சாத்தியம் இருக்கா? அன்னைக்கு ஆட்சியின் கொடுமையான ஆட்சியே பரவாயில்லங்கிற நிலைமைக்கு கொண்டாந்து விட்டுருவாங்க. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நான் ஸ்டாப் நியூஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வந்து இடும்பாவனன் கார்த்திக் அவரை தான் வந்து இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கோம். தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை எவ்வளோ பரபரப்பாக முடிஞ்சது அப்படின்றத எல்லாருமே பார்த்துருப்போம். வாக்கு எண்ணிக்கையும் முடிஞ்சு இப்போ யார் சிஎம்ஓ ஆயிட்டாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இப்போது இது நடுவில் வந்து அந்த வாக்கு எண்ணிக்கை பற்றியும் திமுகக்கும் அதிமுகக்கும் கடும் போட்டி வந்து நல்ல வச்சு அது வந்து மூன்றாவது அணியாக பிரிக்கப்பட்டது. நாம் தமிழர் கட்சி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னு எல்லாருக்குமே இன்னொரு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி இடும்பாவனன் கார்த்திக் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக வேட்பாளர்களோட வெற்றியை நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் தீர்மானிச்சிருக்காங்க, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த தேர்தல் முடிவில் பொறுத்த வரைக்கும் வளமை போல் திமுகவுக்கு மாற்று அதிமுக, அதிமுக மாற்று திமுக, இந்த மனப்போக்கில் தான் வாக்கு செலுத்திருக்காங்க பெரும்பான்மையான மக்கள். அதிமுகவோட 10 ஆண்டுகால கொடுமையான ஆட்சி, அந்த கொடுமையான ஆட்சி தாங்க முடியாமல் ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுங்கிற எண்ண ஓட்டத்தில் திமுகவுக்கு வாக்கு செலுத்திருக்கலாம். மற்றபடி பெருசாக பெறணும்னு சொல்கிறதுக்கு இல்லை. இந்த காலகட்டத்திலையும் 30 லட்சம் மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தினது பெரிய நம்பிக்கை தருது. இந்த வாக்குங்கிறத விட விதைகள் ஒரு நம்பிக்கை துளிகள்னு பார்க்கலாம். அந்த வகையில் 30 லட்சம் மக்கள் வாக்கு செலுத்திருக்காங்க. ஒரு மாற்றத்துக்கான தொடக்கமாக நாங்கள் பார்க்குறோம். தமிழக அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் டெல்லி போல் ஒரே தேர்தலில் ஆட்சி அமைப்பதற்கான கால சூழல் இல்லை. கனவுக்கும் கலா யதார்த்தத்துக்கும் இடைவெளி இருக்குது. அதனால் மெல்ல மெல்ல படிப்படியாக தான் வளர்ச்சியட்டி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும். நாங்கள் 2016 தனிச்சு போட்டிட்டோம், 1.1 விழுக்காடு வாக்கில் பெற்றோம். 2019 தனிச்சு போட்டிட்டோம், 4 விழுக்காடு அளவுக்கு வாக்கில் பெற்றோம். இப்போ 2021 30 லட்சம் வாக்கில் பெற்றிருக்கோம். இதெல்லாம் படிப்படியான வளர்ச்சி தான். 2026 2024 பாராளுமன்ற தேர்தல் எங்களுக்கான களமாக இருக்கும்னு நினைக்கிறோம். அதனால் இந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறாவிட்டாலும் கூட, சட்டமன்றத்துக்கு போகாவிட்டாலும் கூட, மக்கள் மட்டத்தில் தொடர்ச்சியாக பேசுவோம், மக்களுக்காக குரல் கொடுப்போம், போராடுவோம். அப்படி மக்களின் நன்மதிப்பை பெற்று, மக்களின் நம்பிக்கையை முழுமையாக பெற்று வருங்காலத்தில் ஆட்சியத்தை கைப்பற்றும். தேர்தலுக்கு தேர்தல் நாம் தமிழர் கட்சி வாக்கு சதவீதம் கூடிக்கிட்டு தான் போகுது, ஆனாலும் வெற்றின்னு ஒன்றும் கிடைக்கலன்னு இருக்குது. உங்களுக்கு இதில் வருத்தம் என்ன இருக்கா? இல்லை, மக்கள் வந்து ஆட்சியதிகாரத்தை தரலங்கிற வருத்தம் இருக்கத்தான் செய்யும். அழகும் நிறைவும் கொண்ட ஒரு வாழ்க்கையை வந்து சொர்க்கத்தில் இல்லாமல் நான் வாழ்கிற பூமியில் படைக்க நான் போராடுறேன்னு ஜீவானம் சொன்னார். அதே போல் தான் நாம் தமிழர் கட்சியும். நாங்கள் வந்து இந்த கட்சியோடு அந்த கட்சியோடு கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்பு இல்லை, குறைந்தபட்ச செயல்திட்டம் இல்லை ஒரு 15 கோரிக்கைகள் அப்படி இல்லை. ஒட்டுமொத்த நாட்டையும் ஒட்டுமொத்த நிலத்தையும் காப்பாற்ற வேண்டிய, மீட்க வேண்டிய, மாற்ற வேண்டிய தேவை இருக்குது. அதுக்காக அதிகாரம் தேவைப்படுது. ஒரு நல்ல தேசம் அமைப்பதற்காக நாங்கள் அந்த அதிகாரத்தை கேட்டு நிற்கிறோம். அப்போ அதில் வந்து நாங்கள் ஒரு அதிகாரத்துக்கான பாய்ச்சலில் எங்களுக்கான முழுமையான அங்கீகாரம் கிடைக்கப்படலங்கிறது எங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த வருத்தம் வந்து ஒரு தற்சோர்வையும் ஒரு அயற்சியும் தராது, மாறாக எங்களை நாங்களே உத்வேகப்படுத்தி கொண்டு முன்பை விட விரியமாக மக்களுக்காக போராடி மக்களின் அனுமதி பெறுவதற்கு பாடுபடுவோம். முன்பு கட்சி ஆரம்பித்த கமலஹாசன் அவர் நின்ன தொகுதியில் கோவை தெற்கில் எதிர்த்து போட்டியிட்டவங்க கடுமையான ஃபைட் கொடுத்தாரு. ஆனால் திருவற்றியூரில் நின்ன சீமான 3வது இடம் தான் கிடைச்சிது. வெற்றி தோல்வி வச்சு நம்ம இடப்பட முடியாது. ஏன்னா சமகாலத்தை எடுத்துக்கோங்க, கடந்த காலத்தில் பார்த்தா மாநில தன்னாட்சிக்காக முழக்கமிட்ட அண்ணா, திராவிட நாடு கட்ட அண்ணா, அந்த அண்ணா தோத்து போயிருக்காரு. நல்லாட்சியை கொடுத்த காமராசர் தோத்து போயிருக்காரு. மாமனிதர் ஐயா நல்ல கண்ணு தோத்து போயிருக்காரு. மனித புனிதர் ஐயா ஜீவானந்த் தோத்து போயிருக்காரு. அதே போல் நேர்மையின் இலக்கணம் கக்கன் தோத்து போயிருக்காரு. எல்லாரும் தோத்து போயிருக்காங்க கடந்த காலத்தில். வெட்டி தொழில்ங்கிறது இயல்பான ஒன்று தான்.
நீங்கள் இன்றைக்கி சமகாலத்தில் எடுத்துக்கிட்டால் கூட மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜியோட அந்த திரிணாமுல் காங்கிரஸ் தான் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுது. ஆனால் மம்தா பானர்ஜி தோத்து போயிருக்காங்க. அவள் வெற்றி தோல்விங்கிறது சாதாரண ஒன்று தான். இந்த வெற்றி தோல்விக்காக நம்ம வந்து சடனப்பட்டு நம்மளோட நிலைப்பாட்டெலாம் மாற்றிக்கப்படலை. நாம் தடிச்சாணிக்க போகிறோம். தற்காலிக தோல்விகளுக்காக நிரந்தரமான எங்கள் நம்பகத்தன்மையை இழக்க தயாராக இல்லை. ஆனால் அதனால் நாங்கள் இந்த தோல்வியை வந்து மக்கள் கொடுத்தாலும் நீங்கள் இதை மக்கள் நிமயத்தோடு ஒப்பிட தேவையில்லை. கமலஹாசங்கிறவர் திரைமுகம், அவர் 40-50 ஆண்டுகள் திரைமுகம். அந்த திரைமுகம் கொடுத்த வெளிச்சம் அது பெரிய அளவில் கை கொடுத்துச்சு. ஆனால் அப்படி ஒரு திரைமுகம் வந்து அண்ணன் சீமானுக்கு கிடையாது. நாங்கள் வந்து மக்களுக்காக பேசுகிறோம், மக்களுக்காக போராடுறோம். அப்படிப்பட்ட ஒரு முகத்தில் தான் ஒரு கள போராளியாக மக்களுக்கான சமரசமற்ற ஒரு போர் வீரனாகத்தான் எங்கள் அண்ணன் வந்து மக்களுக்கு அறிமுகமானார். திரைமுகம்லாம் நமக்கு இல்லை. அதனால் நாங்கள் மக்கள்கிட்ட பேசி மக்கள்கிட்ட கருத்துக்களை பகிர்ந்து மக்கள்கிட்ட தத்துவங்களை கொண்டு போய் சேர்த்து நாங்கள் வாக்களிக்கப்பட்டிருக்கோம். இந்த தேர்தலில் வந்து வெற்றி பெற வைக்கலங்கிறது வருத்தம் தான். ஆனால் வருங்காலத்தில் அதை மாற்றி நாங்கள் படைப்போம்னு நினைக்கிறோம். என்ன மீறி தமிழகத்தில் பிஜேபி காலூன முடியாதுன்னு தான் சொன்னார் சீமான். ஆனாலும் இந்த தேர்தலில் 4 எம்எல்ஏ பெற்றுட்டாங்க பிஜேபி. இதை பற்றி அதான் பாஜக வந்து இப்போயுமே வந்து தனிச்சுன்னெல்லாம் வரல. அதிமுகவின் தோல்மலை ஏறிக்கிட்டு அதிமுகவோட வாக்குவங்கியை பயன்படுத்திக்கிட்டு அவங்க ஒரு 4 பேர் வந்திருக்காங்க. இது வருங்காலத்தில் இதுவும் இல்லாமல் போகும். இதுதான் தமிழ்நாட்டு வரலாற்றில் பாஜகவுக்கு கிடைத்த சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினரில் கடைசியாக இருப்பாங்க. இது ஒரு துர்பாகியமான ஒரு சூழல் தான். இவ்வளோ கொடுமையான சூழல் நிலவரப்ப கூட பாஜகவுக்கு வாக்கு தந்தது. ஆனால் என்னென்னா அதில் கச்சிராஜா போன்ற ஆட்கள் தொகை வெல்ல முடியல. அவங்க தனிப்பட்ட செல்வாக்களை அங்கே இருக்கிற பல காரணிகளால் வெற்றி பெற்றுக்காங்க. இது ஒரு துர்பாகியம்தான். இந்த தேர்தலில் நான் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் சிலருடைய வெற்றியை நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு தான் இருந்தாங்க. குறிப்பாக சீமான், காளியம்மாள், தமிழ் முழக்கம் ஷவுதல் அமீத் மகளான ஃபாத்திமா அவங்களோட வெற்றியெல்லாம் ரொம்ப எதிர்பார்த்துருந்தாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? மக்கள் தான் முடிவு பண்ணட்டும், மக்கள் தான் முடிவு பண்ணணும். நாம் என்ன சொல்ல முடியும்? தேர்தல் காலத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்விங்கிறத முதல் சொன்னது போல் இயல்பான ஒன்று தான், தற்காலிகமானது தான். ஏன்னா வந்து எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் அதிகாரத்துக்கு வந்து கருணாநிதி வர முடியலை. 91 வந்து 224 வெற்றி பெற்ற ஜெயலலிதா அம்மையார் 96 சொந்த தொகுதியில் பர்கூர் தொகுதியில் தான் நிற்கிற தொகுதியில் தோற்று போனாங்க. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா 8 விழுக்காடு வாக்குகளை பெற்று முதல் தேர்தலில் வெற்றி பெற்று பெரிய அளவிலான அங்கீகாரத்தை பெற்ற விஜயகாந்த் இன்றைக்கி நோட்டா கீழே போயிட்டார். அப்போ வெற்றி தோல்விங்கிறதெல்லாம் இயல்பான ஒன்று. ஆனால் மக்களோட நம்பகத்தன்மையை தக்க வைக்கிறோமாங்கிறது தான் இங்கே விஷயம். அப்படி நாம் தமிழர் கட்சி மக்களோட நம்பகத்தன்மையை தக்க வச்சிருக்கு. அதனால தான் 2014 தோற்று போச்சு நாம் தமிழர் கட்சி. யார் வெற்றி பெறலை? 2019 தோற்று போச்சு. அப்படி தோற்று போன கட்சிக்கு மக்கள் வந்து திரும்ப திரும்ப வாக்கு செலுத்துறாங்கன்னா இந்த நம்பகத்தன்மைக்கு தான். அப்போ இதனால தான் சொல்கிறோம், நாங்கள் நம்பகத்தன்மை இழக்க முடியாது இந்த தோல்வியில் இந்த லாப லட்ட கணக்கீடுகளை பார்த்து அப்படிங்கிறோம். அதனால் இந்த மக்கள் தான், மக்களுக்கான தோல்வியை தான் பார்க்க முடியும். எங்களுக்கு ஒன்றும் இல்லை, நாங்கள் மக்களுக்காக தொடர்ந்து போராடுவோம். ஜெயலலிதா 2006 தோல்வி அடையும் போது அவங்களுக்கு கிடைத்த வெற்றியை பார்த்திங்கன்னா 61%. எடப்பாடி தலைமையில் அதிமுகவுக்கு எம்எல்ஏக்களுக்கு 66 கிடைச்சிருக்கு. இது எடப்பாடி ஆளுமையை காட்டுவதாகவும், இன்னும் அவர் பிஜேபி கூட்டணியில் சேர்க்க இருந்திருந்தா, சேராமல் இருந்திருந்தா அவர் திமுகவுக்கு கடுமையான டஃப் கொடுத்துருக்கலான்னு சொல்கிறாங்க. இருக்கலாம், பாஜகவோட அணிச்சிருக்கலாம் கூட இன்னும் கூடுதலான இடங்கள் கிடச்சிருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது இந்த இவ்வளவு தொகுதியில் கிடைச்சது பெரிய ஒரு ஆச்சரியமாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா 200 தொகுதியில் திமுக வேணும்னு சொன்னாங்க. அது மாதிரி அதிமுக தொடர்ச்சியாக தொடர்ந்து ஒரேடி அடிபட்டுரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதில் வந்து 11 அமைச்சர்கள் தோற்றுருக்காங்க. ஆனால் இவ்வளோ எண்ணிக்கையில் வந்து தான் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஒருவேளை வந்து பாஜகவோட கூட்டணி வைக்கலாம்னா இன்னும் கொஞ்சம் நெருங்கி வந்திருக்கலாம்ங்கிறது யதார்த்தம் தான். ஆளுங்கட்சியாக இருந்ததால் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக உடையாமல் காப்பாற்றப்பட்டது. இப்போது வலுவான எதிர்கட்சி வரிசையில் அதிமுக அக்கட்சியோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதிமுகவுக்கு ஏது எதிர்காலம்? அதிமுக தான் முடிஞ்சிச்சு. பாஜக வந்து அதிமுகவை எப்போதே கவிகரம் செஞ்சிச்சு. இனி அது வந்து ஒன்றும் செய்யப்படலை. இன்னைக்கு சொல்கிறாங்க எதிர்கட்சி தலைவர் யாருங்கிறத பாஜக தான் முடிவு பண்ணணும்னு மேற வானதி சொல்கிறாங்க. 4 பேர் தான் ஜெயிச்சிருக்காங்க பாஜகவில், 4 பேர் தான். அவங்க வந்து தமிழ்நாட்டோட எதிர்கட்சி யாரும் முடிவு பண்ணுவாங்கன்னா அப்போ தெரியுது கட்சியை நிலைமையில் இருக்குன்ட்டு. கட்சியை வந்து பாஜக வந்து ஒட்டுமொத்தமாக அவங்க விழுங்கிட்டாங்க. அது மீண்டு வரப்போதாங்கிறத காலம் தான் முடிவு பண்ணணும். மேற்கு வங்கத்தில் ஆளுங்கட்சியாக வரும்னு எதிர்பார்க்கப்பட்ட பிஜேபிக்கு தோல்வி. கேரளாவில் சுத்தமாக வாஷ் அவுட்டு. ஆனால் தமிழ்நாட்டில் மற்றும் புதுச்சேரியில் பிஜேபிக்கு குறிப்பிடத்தக்க வெற்றின்னு சொல்லலாம். புதுச்சேரியில் கூட்டணி ஆட்சி அமைக்க போகுது பிஜேபியா? இது எப்படி அமைக்கலாம்? வாய்ப்பு இருக்குது. அவங்க என்ன வேணாம் பண்ணுவாங்க, அவங்க என்ன பேர வேணாம் பேசுவாங்க, இல்லை ஆட்சி அமைப்பு முறையிலேயே மாற்றத்தை கொண்டு வருவாங்க, சட்டத்தை மீறுவாங்க. அவங்களோட நோக்கம் நாட்டில் பிடிக்கணும். தமிழ்நாட்டில் ஒருபோதும் சாத்தியப்பட போகிறதில்லை. பாஜக இங்கே வேறொன்றி ஆச்சரியார்த்தை பிடிப்பவங்கலாம் கனவுலையும் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். மேற்கு வங்கத்தில் தோப்பாங்கன்னு எதிர்பார்த்தது தான், கேரளாவில் பிடிக்க முடியாதுன்னு நினச்சது தான். அதனால் நினச்ச முடிவில் தான் வந்திருக்கு.
சீமான் தொடர்ந்து தனித்து போட்டின்னு சொல்லிட்டு வராரு. இந்த தேர்தல் முடிவிற்கு பிறகும் தனித்து போட்டியிட்டு ஆட்சியை பிடிக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆட்சியை பிடிக்கணும் பிடிக்காமல் இருக்கிறதெல்லாம் அப்பாற்பட்டது. ஆனால் அதுக்கு முடி தனித்து தான் நிற்க முடியும். எங்கள் தலைமையேற்று எங்கள் தத்துவத்தை ஏற்று யாராவது வர்றாங்கன்னா நாங்கள் இருப்பது குறித்து நாங்கள் கலந்து ஆலோசனை செய்வோம், நாங்கள் ஆலோசிப்போம், பரிசீலனை பண்ணுவோம். நாங்கள் ஒரு தலைமையேற்று போவதற்கான வாய்ப்பு இல்லை, அதனால் நாங்கள் தனிச்சு தான் நிற்போம். பத்தாண்டுக்கு பிறகு இப்போது ஆட்சிக்கு வந்திருக்க திமுக, ஸ்டாலினுக்கு முன்னுள்ள சவால்கள் என்னென்னு நீங்கள் நினைக்கிறீங்க? திமுக ஆட்சி அமைச்சு முதல்ல நான் சொல்கிறாங்களே நல்ல ஆட்சி கூட தர வேண்டாம், மக்களுக்கு தொந்தரவு இல்லாத ஆட்சி கொடுப்பதே பெரும்பாடு தான். இப்போ இன்றைக்கி நம்ம பேச்சு கொண்டுக்கிற சமகாலத்தில் வந்து திமுக வச்சுருந்தவங்க அம்மாவனவத்தில் அடித்து தாக்கல் கொடுத்தாங்க, திரும்ப திமுக நடவடிக்கை எடுத்துச்சுங்கிற செய்தியை இப்போ பார்க்குறோம். அதனால் அந்த ஆட்சி முறை வந்து தொடக்கத்தில் ஒரு நல்ல ஆட்சி போல ஒரு ஜனநாயகபூர்வமான ஒரு என்ன சொல்கிறது மாற்றுக்கருத்தையும் மதிக்கிற ஒரு ஆட்சி போல ஒரு தோட்டம் ஏற்படுத்தப்படலாம். ஆனால் காலப்போக்கில் திமுகவோட உண்மையான முகம் வெளிப்படும். கட்டாயம் பாஜகவோட இணக்கமாக போவாங்க, இணக்கங்கிற தாண்டி ஒரு மறைமுகமான ஒப்பந்தத்தோடு பாஜகவோட இணைந்து செயல்படுவாங்க. அப்படி தான் போய் நிற்கும் இந்த ஆட்சி. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆட்சி நிர்வாக அமைப்பு முறையை வந்து திமுக அவ்வளவு நல்ல சிறப்பாலாம் கையில் போடுறது இல்லை. ஏன்னா அவங்க வாக்குறுதியில் எண்ணற்றத்தை கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்தால் 100 நாட்களில் மக்களை பிரச்சனை தீர்ப்போம், மக்களையும் இந்த மனுக்களை போகிறா தீர்த்து முடிப்போங்கிறாங்க. குறைந்தபட்சம் அதை தீர்த்து முடித்தாலே பெரிய விஷயம்தான். ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டோட நிதி ஆதாரத்துக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அவங்க வந்தால் அந்த கடனை போகிற நாங்கள் அடைப்போங்கிற மாதிரி சொன்னாங்க, அதுக்கு என்ன போகிறாங்கன்னு தெரியல. அதே போல் மதுபான கடையை மூடும்னு சொல்லி 2016 பேசினாங்க, ஆனால் இன்றைக்கி அதை கொடுத்து வாய் திறக்கவே இல்லை. அப்படி பல்வேறு சிக்கல் இருக்குது. அதெல்லாம் என்ன போகிறாங்கன்னு தெரியல, வந்தால் தான் தெரியும். இப்போது 100 நாள் உங்களுக்கு நான் சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றலைன்னா நீங்கள் என்னோடய சிஎம் என்னோட டேரெக்டாக என்னோடய ஆஃபீஸ் ரூம்க்கே வந்து நீங்கள் என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காங்க. சொல்லலாங்க, அதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமா? அவரோட அனுமதி இல்லாமல் ஒரு அலுவலகத்தில் போய் கேள்வி வைக்க முடியுமா? அதெல்லாம் சாத்தியம் இருக்கா? அன்னைக்கு அந்த நேரத்தில் வாக்களை பெறுவதற்காக அந்த நேரத்தில் மக்களோட மதிப்பை பெறதுக்காக சொல்லலாம், மற்றபடியே சாத்தியம் இல்லையே. அதை 100 நாளில் திருப்பம்னார்ல மனு கொடுத்தாங்களே எத்தனை மாவட்டங்களில். இந்த மதுபான கடை டாஸ்மாக் பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு யாருமே மனு தரலையா? டாஸ்மாக் பிரச்சனை சொல்லிட்டு அணுலை முடம் சொல்லி யாருமே தரலையா? ஸ்டெர்லைட்டை எத்காரம் கொண்டு திறக்கக்கூடாதுங்கிற அந்த மனு யாரும் தரலையா? அப்போ அதெல்லாம் என்னாச்சு? இப்போ ஸ்டெர்லைட் ஓப்பன் பண்ணதுக்கு கூட இப்போ டெம்பரரியாக இந்த ஆக்சிஜனுக்காக தானே, கொரோனாக்காக தானே வந்து அதை திறந்து, இது அபத்தங்க. அது 4 மாதத்துக்கு தானே அவங்க வந்து சொல்லி, இது அபத்தம். இந்த ஸ்டெர்லைட்டால் எதனும் பொருட்டும் இயங்கக்கூடாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அரசுக்கிட்ட முடியலை, அரசு கையாளகத்தனமாக இருக்குது, நான் சுவாச காட்டாக உற்பத்தி பண்ணி தர்றேங்கிறேன். முதல்ல மத்திய அரசுக்கிட்ட தட்டுப்பாடு இருக்குன்னாங்க. ஆனால் இன்றைக்கி மத்திய அரசு ஒரு 3 நாளைக்கு முடிய மத்திய அரசு சொல்லுது எங்கள்கிட்ட தட்டுப்பாடில் அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கான அந்த போக்குவரத்து தான் பிரச்சனை இருக்குங்குது. இப்போ சுவாச காற்றை உற்பத்தி பண்ணுறேன்னு ஸ்டெர்லைட் சொல்கிறேன். அப்போ ஒரு இவ்வளோ பெரிய நாடு, இந்த நாட்டோட கட்டமைப்பு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் இவ்வளோ நிர்வாக அமைப்பு முறைகள், அத்தனை அமைச்சரவை, அத்தனை அமைச்சகங்கள், அத்தனை அமைச்சர் இருக்காங்க, இவங்களால் செய்ய முடியாத ஒரு தனியார் கம்பெனி ஒரு கார்பரேட் கம்பெனிக்காரன் செய்து முடிப்பான்னா இது இந்த ஆட்சி நிர்வாகத்துக்கு இழிவானது இல்லையா? இழுக்கு இல்லையா? அப்போ அரசோட கையாளத்தானே இல்லையா? சுவாச காற்ற ஸ்டெர்லைட்டில் மட்டும்தான் உற்பத்தி செய்ய முடியும்னு யார் சொன்னது? அங்கே பல இடங்கள் இருக்குது. திருச்சியில் பெல் தொழிற்சாலையை செய்ய முடியும், அதே போல் சேலம் இரும்பு உருக்காலையை செய்ய முடியும், அப்புறம் செங்கல்பட்டில் 900 கோடியில் உருவாக்கப்பட்டு தடுப்பூசிக்காக உருவாக்கப்பட்டு செயல்படாமல் இருக்கிற அந்த ஆலையை அந்த தொழிற்சாலையை கூட செய்திருக்க முடியும். வாய்ப்பு இருக்குது, எத்தனையோ வாய்ப்பு இருக்குது, நாடு முழுக்க எத்தனை வாய்ப்பு இருக்குது. இந்தியாவில் வந்து சத்தீஸ்கரில், ஜார்க்கண்டில், ராஜஸ்தானில், கர்நாடகாவில், கோவாவில், கர்நாடகாவில் இந்த ஸ்டெர்லைட்டுக்கு ஆள் இருக்குது, வேதாந்தாவுக்கு ஆலைகள் இருக்குது, தொழிற்சாலைகள் நிலை இருக்குது. அங்கே தான் வடநாட்டில் தான் அதிகப்படியாக தட்டுப்பாடு சொல்லப்படுச்சு. அங்கேயெல்லாம் சுவாச காற்றை உற்பத்தி பண்ணிக்கங்க, நான் ஆலையை தரேன்னு சொல்லாத வேதாந்தா குடும்பம் தமிழ்நாட்டில், அதுவும் தூத்துக்குடி மட்டும் நான் வந்து உற்பத்தி தரேன்னா நடத்தும். அவனுக்கு தேவையானா அதை திறக்கணும், முதல்ல பராமரிப்புக்காரங்களுக்காக திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் மனு போடுறான். திறக்கக்கூடாது நீதிமன்றம் சொல்லுது. அப்போ ஏதாவது ஒரு சின்ன ஒரு தொலை தேவைப்படுது, லூப் கோல் தேவைப்படுது. அதுக்காக இந்த வாய்ப்பை இந்த சூழலை அவன் பயன்படுத்திக்கிறான். அதுக்கு திமுகவும் அதிமுக துணை போய் மக்களுக்கு துரோகம் பண்ணுது. அங்கே தூத்துக்குடி தான் 14 பேர் சுட்டு கொண்டாங்க. கொலை செய்யப்பட்ட தங்கச்சி ஸ்னோலியோட அம்மா அவங்க சொல்கிறாங்க துரோகம் செஞ்சுட்டாங்கிறாங்க. அப்போ 4 மாதங்கள் வரைக்கும் இருக்குங்கிறாங்க. 9 மாதம் கழித்து தான் அந்த சுவாச காற்று உற்பத்தியை தொடங்க முடியுங்கிறாங்க. அப்போ 4 மாதம் இது பண்ணி என்ன பண்ணுறது? அப்போ இதுவே துரோகம் தாங்கிறேன். திமுகவை குடும்ப கட்சி, மன்னர் கட்சி என்று கடுமையான விமர்சனங்கள் வச்சுட்டு தான் வந்தாங்க. உதயநிதி ஸ்டாலின் கிட்டத்தட்ட 60,000 ஓட்டுகளில் பெற்று இன்று எம்எல்ஏவும் ஆயிட்டார். அமைச்சரவையில் இடம் பெறுவதுன்னு சொல்லப்படுகிறது. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஜெயலலிதாவை ஊழல்வாதி என்று சொல்லப்பட்ட அந்த ஊழல் குற்றச்சாட்டு சொத்து வைப்பாளர்கள் இருக்கிறப்ப தான் அம்மையார் ஜெயலலிதா ஜெயிச்சு அதிகாரத்துக்கு வந்தாங்க. 2016 வந்தாங்க.
இப்போ 2016 வந்தாங்க, 2011 வந்தாங்க. அதுக்காக அம்மையார் ஜெயலலிதாவோட ஊழலை சொத்துப்பு வழக்கை வந்து மக்கள் மறந்துட்டாங்க, அது வந்து நியாயம்னு சொல்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. தேர்தல் காலத்தில் பல்வேறு காரணிகள் இருக்குது, பல்வேறு காரணங்கள் இருக்குது, அதனால் வெற்றி பெறலாம். ஆனால் அதை வச்சே ஒருத்தர் வந்து மக்கள் முழுசாக அங்கீகரிச்சிட்டாங்கன்னு பார்க்க முடியாது. தூத்துக்குடியில் வந்து 14 பேர் கொண்டாங்க, அங்கே வந்து மக்கள் தமிழிசைக்கு ஓட்டு போட்டாங்க, அதுக்காக வந்து சுட்டு கொண்டு சரின்னு சொல்லிட்டாங்களா? அதே போல் பொள்ளாச்சி பாலியவன் கொடுமை, அந்த பாலியவன் கொடுமையில் பின்புலத்தில் தான் அதிமுக, அந்த அதிமுக கட்சிக்கு வாக்கள் வந்திருக்காங்க, எங்கேயும் இல்லாமல் கொங்கு பகுதியில். அதனால் பொள்ளாச்சி பாலியவன் கொடுமையை வந்து சரின்னு மக்கள் சொல்கிறாங்களா? அப்படி பொறுக்கொள்ள முடியாது. அது பல்வேறு காரணிகள் இருக்குது, பல்வேறு காரணங்கள் இருக்குது. அந்த அப்படி பார்த்தா நல்ல கண்ணு மனித புனிதர், அவரையும் தோற்கடிச்சாங்க, அவரோட நேர்மை எளிமையை மக்கள் வந்து தவறுன்னு சொல்கிறாங்களா? அப்படி எடுத்துக்க முடியாது. பல்வேறு காரணங்கள் இன்னும் சொல்லப்போனால் இந்த தேர்தல் காலத்தில் பணம் ஒரு பிரதான காரணியாக இருந்துச்சு, பெரும் பங்கு ஆட்டுச்சு. பணம் இல்லாமல் அரசே இருக்கிற நிலையை திமுக அதிமுக உருவாக்கி விட்டுச்சு. பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தருக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு, வியூகம் அமைப்பதற்கு பல 100 கோடியில் கொடுத்தாங்க. அப்போ இது எல்லாத்தையும் கணக்கு போட்டு தான் பார்க்கணும். வெறுமனே வந்து அவரை உதயநிதியை வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்லாம் பார்க்க முடியாது. இப்போது பிரசாந்த் கிஷோர் பற்றி நீங்கள் சொல்லும்போது, அவரே இப்போ ஓகே, இப்போ என்னோடய கடமை முடிஞ்சிருச்சு, இப்போ நான் கொஞ்சம் நேரம் என் குடும்பத்தோடு செலவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கியிருக்காரு இல்லையா? அவர் வந்து ஐபேக்கை கலைக்கலையே, ஐபேக்குங்கிற அமைப்பு முறையை கலைச்சிட்றேன், இனி இந்த வேலையை செய்ய மாட்டேன், இது தவறுனு சொல்லலையே, நான் ஓய்வு பெறேங்கிறார். அவர் பின்புலத்தில் இருப்பார், ஒரு வாட்ஸ்அப்பில் குறிப்பில் வந்துக்கிட்டு மெசேஜ் போட்டால் கூட போதும், அவர் இயக்குனா போதும், அவர் இயங்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் செய்ய வேண்டியதை அவர் இடத்துல வந்து நிறுத்தம் செய்வாங்கள்ல. இந்த அமைப்பு முறையே தவறு. முதல்ல வந்து ஒரு நல்லாட்சியை அதிமுக கொடுக்குதுன்னா அதிமுகவில் சுனில்னு ஒரு ஆள் வச்சுருந்தாங்க, சுனில் அவர் தான் நமக்கு நாமே பயணத்தை வகுத்து கொடுத்தவர். அப்போ அது செய்ய தேவையில்லையே. நல்லாட்சி கொடுத்துருந்தா நல்லாட்சி பயணம் அனுபவித்த மக்கள் ஓட்டு போட்டு விளை வச்சுருவாங்களே. காமராசர் நல்லாட்சியை கொடுத்தாங்கன்னு காமராசர் சொன்னார், காமராசர் உடம்பு பண்ணார், நமக்கு தெரியுது, காலம் கடந்து நம்ம அனுபவிக்கணும்னு தெரியுது. அதே போல் தான் திமுக நல்லாட்சியை கடந்த காலத்தை கொடுத்துச்சுன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க கொடுக்க போகிறாங்கன்னா அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியதானே, கருத்து சொல்ல வேண்டியதானே. கருத்து சொல்கிறதுக்கு எதுக்கு வியூகம், எதுக்கு ஒரு கார்பரேட் ஏஜென்சி? அப்போ எல்லாமே இந்த அமைப்பு முறையே ஒரு நிறுவனம் போல் மாற்றப்பட்டுச்சு. பணத்தை பிரதான கடனையாக வச்சுருக்காங்க. ஒரு தொகுதிக்கு 30 லட்சம் 30 லட்சம் 8000 செலவு பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் எவ்வளவு எவ்வளவு கோடி செலவு செய்யப்படுது ஒரு தொகுதிக்கு? 100 கோடி தான் கொட்டி வைக்கிறாங்க. வெளிப்படையாக இருக்குது, வாக்கு காசரப்படுது, ஊடகங்கள் சொல்லுது, வைட்டமின் பா பாயம்னு, பானான பாம்பா, பணம் தானே, அப்போ பணத்தை கொட்டி வைக்கிறாங்கல்ல. அப்போ இந்த தேர்தலாம் எப்படி சரிசமான வாய்ப்பாக இருக்க முடியும்? எங்கே மக்களாட்சி இருக்கும்? அப்போ இந்த காலத்துலேயும் 30 லட்சம் மக்களை வந்து நாம் தமிழக கட்சி எடுத்துன்னு 30 லட்சம் மக்கள் நம்பிக்கை கொண்டு வாக்கு செஞ்சுருக்காங்கன்னா இது பெரிய மாற்றமாக பார்க்குறோம். இந்த வாக்குகளை அப்பொழுக்கற்ற ஒரு புனிதமான மகத்தான வாக்குகளை தான் நாங்கள் பார்க்குறோம். திமுக வெற்றி பெற்ற ஆட்சிக்கு வந்தாலும் கோயம்புத்தூர், தர்மபுரி, சேலம் போன்ற மாவட்டங்களில் இன்னும் பெரிய சறுக்கல் தான். இதை ஜாதியை வச்சுதான்னு இந்த மாவட்டக்காரங்க இன்னும் ஓட்டு போட்டுட்டு வராங்கன்னு திமுகவும் சொல்லிட்டு தானே வராங்க. சாதி அரசியலுங்கிறது திமுக அதிமுக ரெண்டு கட்சியும் இருக்குது. சாதி இயக்கங்களை பூரா கட்சிகளை மாற்றி விட்டு கட்சிகளை வந்து கூட்டணிக்கு அழைச்சி அவங்கள வலிமைப்படுத்தி அதிகாரப்படுத்தி அவங்கள திரும்ப திரும்ப நிலைநிறுத்தம் செய்ய வச்சு இந்த சாதிக்கான தேவை உருவாக்குனதே திமுக அதிமுக தானே. அதனால் சாதியை வச்சு அரசியல் பண்ணுறதுங்கிறது தமிழ்நாட்டில் வந்து திமுக அதிமுக ரெண்டு கட்சியும் பண்ணுது. ஒரு தொகுதியில் எந்த கட்சி எந்த சாதி வந்து பெருவாரியாக இருக்கோ, எது பெரும்பான்மையாக இருக்கோ, அந்த சாதிக்கு தான் முதலீடு தந்துடுறாங்க, அதை தான் வேட்பாளர் நடத்துகிறாங்க. அப்போ இந்த சாதி அமைப்பு முறையை திமுக அதிமுக ஊக்குவிக்குது. தமிழர்கள் சாதிகளாக மதங்களாக பிளந்து புரிந்து நிற்க வேண்டிய தேவை இந்த திராவிட கட்சிகள் இருக்குது. அவங்க வந்து சாதியை விட்டுட்டு மதத்தை விட்டுட்டு இன உணர்வு மொழி உணர்வு கொண்டு தாம் தமிழர்கள் நின்றுட்டால் இந்த சாதிய கட்சிகளுக்கு இந்த சாதிய கட்சிகளுக்கு இந்த திராவிட கட்சிகளுக்கு இருப்பே இருக்காது. அப்போ அவங்க சாதியை ஊக்குவிப்பதில் ஒரு வியப்புக்கும் இடமில்லை. வெளிப்படையாக ஒரு தொண்டர் பார்க்க வர்றாரு ஸ்டாலினை, பார்க்க வர தொண்டரை பார்த்து ஸ்டாலின் இருக்கிறாரு. அவர் கிருஷ்ணகிரின்னு சொன்னவொடனே சொல்கிறார் கவுடாவான்னு. அப்போ ஒரு ஊரை சொன்னவொடனே சாதியை சொல்கிற அளவுக்கு அவ்வளவு சாதியில் ஊறி போயிருக்கிறாங்க. அப்போ அவங்க சாதியை ஊக்குவிப்பதில் எந்த ஆச்சரியத்துக்கும் இல்லை. அதில் கொங்கு பகுதியில் சமூகம் சாதி ஒரு காரணமாக இருந்திருக்கு, அதில் மாற்றுக்கடுத்து இல்லை. அதே போல் இந்த நடைமுறையை உருவாக்கிவிட்டதே திமுக அதிமுக தானே. அப்போ அவங்க சொல்கிறதுக்கு என்ன தார்மீகமான உரிமை இருக்குது? இப்போது திமுக ஸ்டாலின் அவர் வந்து ஆட்சிக்கு வந்துட்டார், இனிமேல் அவர் என்ன மாதிரியான முடிவுகள் எடுத்து இன்னும் இந்த தமிழ்நாடை எப்படி வந்து திரும்பி பார்க்குற அளவுக்கு பண்ணுவார்? அவர் பண்ணுவார் நான் சொல்லலை, தமிழ்நாட்டை திரும்பி பார்க்குற அளவுக்குலாம் பண்ணுவார்னு சொல்லலை. மக்களை தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் போதும். கடந்த காலத்தில் நீங்கள் செஞ்ச கொடுமைகளை மறுபடியும் செய்யாமல் இருந்தால் போதும். பெரிய நல்லாட்சி கொடுத்துவார்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. உறுதியாக வந்து இந்த ஆட்சி வந்து ஒரு ஆண்டு காலத்தில் பாருங்கள் அதிமுகவோட ஆட்சி, அதிமுகவோட கொடுமையான ஆட்சியே பரவாயில்லங்கிற நிலைமைக்கு கொண்டாந்து விட்டுருவாங்க. அப்படி தான் கடந்த காலத்து இருக்குது. திமுக அதிமுக அப்படி தான் வரும். முதல்ல 5 ஆண்டுகளும் திமுகவோட ஆட்சி தாங்காது, அதிமுக போடுவாங்க. அதிமுக ஆட்சி தாங்காது, திமுக போடுவாங்க. அப்படி தான் திமுகவோட வாக்கு வங்கிறது அதிமுக எதிர்ப்பு, அதிமுகவோட வாக்கு வங்கிறது திமுக எதிர்ப்பு. அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. பார்ப்போம், கடந்த காலத்துலேயும் பாடம் படிப்பினை பெற்று கடந்த காலத்தை செஞ்ச தவறுகளை அந்த சொன்னாரில் கடந்த கால தவறுக்கு மன்னிப்பு கேட்குறேன்னு, அந்த கடந்த கால தவறுகளை செய்யாமல் இருக்காங்கன்னு பார்ப்போம். அதிமுக திமுக மாறி மாறி இவங்க ரெண்டு பேரும் தான்.
மக்களுக்கும் ஏதாவது ஒரு தேவை, எனக்கு வந்து இல்லை எங்களுக்கும் ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஆனால் ஓட்டுன்னு வரும்போது அவங்க ஏதாவது மாறிடுறாங்களா? இல்லை, மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் வந்து என்ன சொல்கிறது தொடங்குறாங்கன்னு நினைக்கிறேன். அது போன தலைமுறை ஆட்கள் வந்து இப்போ 2014 ஒரு சம்பவம் பார்த்த சம்பவம், ஒரு மூதாட்டி வந்து அதிமுகவுக்கு ரெட்டாடைக்கு வாக்கு செலுத்திட்டு நான் எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டேன் எம்ஜிஆர் சொல்லப்பான்னு 2016 சொல்கிறாங்க. அப்போ அந்த தலைமுறை வந்து அவங்க வந்து மறதி இருக்கு, ஞாபகம் பண்ணது, அரசு செஞ்ச ஆளுக்கு வர்க்கும் செஞ்ச கொடுமைகளை மறந்து போகிறாங்க, கடந்து போகிறாங்க. அதே போல் அரசியல் தெளிவில்லை, அதே போல் வறுமை இருக்குது, ஏழ்மை இருக்குது, இது எல்லாமே சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இந்த கட்சிகள் திரும்ப திரும்ப ஆளுது. அப்போ மக்கள்கிட்ட வந்து ஒரு மாற்றம் தேவைப்படுது. போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது புரியுங்கள் கிருபானந்த வரியார், நாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம், உணரணும், நமக்கு தொடர்பு புரியணும், விலைவாசி உயர்வு ஏறுதா, விலைவாசி உயர்வு இருக்கா, நாட்டில் வந்து தட்டுப்பாடு இருக்கா, நாட்டில் சிக்கல் இருக்கா, எல்லாத்துக்கும் ஆனால் நாம் செலுத்துகிற வாக்குன்னு நினைக்கணும். ஆனால் மக்கள்கிட்ட நடக்கணும்னா இந்த வாக்கு, இந்த ஒரு வாக்காலாம் எதுவும் நடக்க போகிறதில்ல, நாம் யாருக்கு செலுத்தினாலும் இங்கே ஒன்றும் பயன் இல்லை, ராம ஆண்டாண்ணா ராவண ஆண்டாண்ணே, நாடு இப்படி தான் இருக்க போகுது, நாம் உழைச்சா நமக்கு சோறுங்கிற மன நிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க, அதனால காசை வாங்கிட்டு ஓட்ட போகிறாங்க. அப்போ மக்கள் வந்து இந்த வாக்கோட மதிப்பை உணரணும், 5 ஆண்டுகள வாழ்க்கையை தீர்மானிக்க போகிறது இந்த வாக்கு தானுங்கிறத உணர்ந்து நம்ம தெளிந்து நாம் யாருக்கு வாக்கு செலுத்தினா நமக்கு பயன் கிடைக்குங்கிறத தெளிந்து உணர்ந்து வாக்கு செலுத்தணும். வருங்காலத்தையாவது இந்த தவறுகள்லேருந்து பாடம் கற்று படிப்பினை கற்று ஒரு மாற்றத்துக்காக வாக்கு செலுத்தணுங்கிறது தான் நம்மளோட கோரிக்கை இருக்குது. மக்களோட கேள்வி, வழிபாட்டு தலங்களை மூடுறீங்க, டாஸ்மாக் மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க, வருமானம் வருது அரசுக்கு எப்படி மூடுவாங்க? வருமானம் வருது, ஒரு 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 அரசாங்கம் வெளிப்படையாக சொல்லுது, நாங்கள் வந்து அரசு ஊழியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு சம்பளம் போடுறதே டாஸ்மாகை வச்சு தாங்குது. இந்த திமுக அதிமுக ரெண்டு கட்சி, திராவிட கட்சிகள் ரெண்டு கட்சிக்குமே மூடவர் யாருன்னு பார்த்தா அண்ணா. அந்த அண்ணா சொல்கிறாரு, நான் மதுபானை கடத்தி நடத்தி வருமானம் ஈட்டி ஆட்சியை தொடர வேண்டும் என்றால் நான் துண்டை உதறி தோளில் போட்டு நடைய கட்டுவேங்கிறது. அதே போல் சொல்கிறாரு, மதுவிலக்குக்காக இந்தியா முழுக்கவும் பிரச்சாரம் பண்ண தயார், பரப்புரை செய்ய தயாருங்கிறது. அந்த அண்ணாவின் வழிவந்த திமுக, அண்ணா தொடங்கிய கட்சியான திமுக, அண்ணா பேரில் கட்சி நடத்துகிற அதிமுக, ரெண்டு கட்சியும் தான் மதுபான கடை நடத்தி வருமானம் விட்டது. அப்போ அது அவங்களுக்கு தான் வெட்கக்கேடு. அவர் தான் சொல்கிறாரு, மதுபான கடை நடத்தி வருமானம் ஈட்டுவது குஷ்டோரை கையில் இருக்கிற தேனை நக்கி சுவைப்பதற்கு ஒப்பாகுங்கிறாரு. அப்போ இந்த நிலைமையில் தான் இந்த கட்சிகள் ஆட்சிகள் இருக்குது, வருமானத்துக்காக இதை வேணாம் செய்வாங்க அவங்க. அப்போ நோக்கமற்ற ஆட்சியாளர்கள், ஒரு தலைமுறை சீரழிஞ்சு போகுதே, ஒரு தலைமுறை வந்து மது கடுமையாகுதே, ஒரு படிப்பறி உள்ள சமூகமாக மாற வேண்டிய சமூகம் இன்றைக்கி வந்து ஒரு குடியார சமூகமாக மாறுது, அறிவாளி சமூகமாக இருக்க வேண்டியது ஒரு மடவி சமூகமாக மாறுதேங்கிற அந்த கவலை இல்லை. மேலை நாடுகளை கேள்விப்பட்டிருப்போம், பெற்றெடுத்த தந்தையே வந்து மகளை புணர்ந்தாங்கிற செய்தியை, அந்த செய்தி தமிழ்நாட்டில் நடக்குது. தமிழ்நாட்டில் நடக்கிற முக்காவாசி விபத்துகளுக்கு காரணம் இதுதான், முக்காவாசி சிக்கலுக்கு காரணம் இந்த மது தான். அப்போ குறைந்தபட்சம் இந்த தலைமுறை தாண்டி அடுத்த தலைமுறை நடந்துக்காவது மதுபான கடையை மூடணும். ஆனால் மூடுறதில்ல, குறைந்தபட்சம் பாரம் மூடுவாங்களா? பாரை மதுபான கடை இருக்கட்டும், பாரம் மூடுவாங்களா? ஏன்னா பாரம் மூடப்படுறாங்க, பார் இருக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா அந்த பார் வச்சுருக்கதே திமுகவும் அதிமுகவும் சேர்ந்த கட்சிக்காரங்க தான். அப்போ இந்த மதுபான கடை ஆட்சி அதிகாரத்துக்கு தேவையாக இருக்குது, அது வருமானம் வருது, அதனால் எந்த நஷ்டமும் இல்லை, அதனால் அவங்க தொடருவாங்க. நான் தமிழர் கட்சியில் பெண் வேட்பாளர்கள் நிறைய பேரை நிறுத்தி வச்சுருக்கீங்க, அவங்க நின்றது மட்டும் இல்லாமல் வாக்குகளும் வாங்கி அந்த ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து அவங்க வாக்குகளை கைப்பற்றிருக்காங்க அப்படின்றத கூட சொல்லலாம். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இதை பற்றி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, நாம் தமிழக கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் ஜனநாயகத்தோட உண்மையான தொண்டர்கள்னு சொல்லலாம். ஏன்னா ஜனநாயகத்தை நாங்கள் தான் பேணுறோம். ஏன்னா ஜனநாயகம் என்னென்னா மக்களாட்சி தான், மக்களோட ஆட்சி தான். ஒரு சாதாரண அடித்தட்டு மக்கள், உழைக்கும் மக்கள், அன்றாடம் கட்சிகள், தினக்குழிகள், வேளாண் குடிமக்கள் வீட்டு பிள்ளைகள், நெசவாளர் வீட்டு பிள்ளைகள், மீனவர் வீட்டு பிள்ளைகள், இப்படி யார் வேணாலும் அதிகாரத்துக்கு போக முடியும், ஆட்சி அதிகாரத்தை சுவைக்க முடியுங்கிற நிலைமை தான் ஜனநாயகம், மக்களாட்சி. மன்னராட்சி முறை வீழ்த்தப்பட்ட மக்களாட்சி முறை உருவாக்கப்பட்டது எல்லா மக்களுக்குமான பிரதித்துவம் வேணுங்கிறதுக்காக தான். ஆனால் இன்றைக்கி வந்து பணம் ஒரு பிரதான காரணியாக மாறி நிற்குது. பணம் இருக்கவங்க தான் அரசியல் செய்ய முடியும், பணம் இருக்கவங்க தான் தேர்தலில் போட்டிட முடியுங்கிற நிலை இருக்குது. நாம் தமிழக கட்சி அந்த முறைக்கு மாறாக செயல்படுது. முழுக்க முழுக்க பணத்தை ஒரு ஒரு பொருட்டாங்க மதிக்கலை. எவ்வளவு செலவு பண்ணுங்கிற கேள்வியை நாம் தமிழக கட்சி தொண்டர்களை பார்த்து, வேட்பாளர்களை பார்த்து, யாரை பார்த்தும் கேட்கல. எவ்வளவு கோடி வச்சுருக்கீங்கன்னு கேட்கல. ஏன்னா இங்கே ஒன்றும் இல்லை, முக்காவசி பேர் 90 விழுக்காடு பேர்ட்ட இங்கே சொந்தமாக வாகனம் கிடையாது, எல்லாம் நடந்தால் போகிறாங்க, இல்லை வாகன வாடகை வாகனம் எடுத்துக்கிட்டு போகிறாங்க, அப்படி தான் நிலைமை. வெறும் மக்கள்கிட்ட கருத்துக்களை சொல்லி தொண்டரிக்க கொடுத்து திரும்ப திரும்ப பேசி அப்படி தன்மைப்படுத்தான் அவளை வாக்குகளை போட்டிருக்காங்க. அப்போ திராவிட பூதங்களாக ஒரு நிறுவனங்களாக பல கோடிகளை வச்சிருக்கிற திமுகவை, அதிமுகவை எடுத்து, பாஜகவை எடுத்து ஒரு எளிய பிள்ளைகள் நாங்கள் சண்டை போட்டதுங்கிறது ஒரு பெரிய புரட்சியாக தான் பார்க்குறோம். அது ஒரு பெருமிதத்தை தருது, ஒரு நம்பிக்கை தருது. இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே நீங்கள் ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க. ஸோ மக்களுக்கும் இன்னும் வந்து உங்கள் மேலே அதிக நம்பிக்கை வந்திருக்கு, அதுன்றத நம்ம இந்த வாக்கு வித்தியாசத்துலேயும் இல்லை இந்த வாக்கு எண்ணி சதவீதம் அதில் பார்த்துட்ருக்கோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களோட நீங்கள் இந்த கொடுத்த டைம் இன்டர்வியூக்கு. ரொம்ப நன்றி.